ஹலோ விபோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா இப்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கான வேலைகளை ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் மும்முரமாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பல மாவட்டங்களுக்கு போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு மக்களோட குறையை தீக்கிறதா சொல்லி வாக்குறுதியும் கொடுத்துட்டு வந்துட்டு இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நெருங்கின நேரத்தில் ரொம்ப அதிரடியாக செயல்பட்டு வந்துட்டு அவர் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிக்கைகளும் மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது தன்னோட முழு அரசியல் அறிவையும் பயன்படுத்தி திறம்பட செயலாற்றிட்டு வந்துட்டு அவர் இப்போ சொன்ன ஒரு விஷயமானது மக்களுக்கு மேலும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்ல போதே மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது விவசாயிகள் வாங்கின கடன் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படுது கூட்டுறவு வங்கியில பயிர் கடன்கள் பெற்றிருக்காங்க அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதுனால ஒட்டுமொத்த விவசாயிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க அது மட்டும் மேலும் விவசாயிகளுக்கு உதவி செய்யற வகையில மும்முனை மின்சாரத்தை வழங்கினாரு இதன் காரணமா விவசாயிகள் மேலும் மகிழ்ச்சி அடைந்தாங்க பொதுவாக தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்குன்னு ஒரு தனி சென்டிமெண்ட் இருக்கும் பொதுமக்களும் விவசாயிகளுக்காக தான் போராடிட்டு வந்துட்டுருக்காங்க இதன் காரணமாக இப்போ விவசாயிகளுக்கு முதலமைச்சர் செய்யக்கூடிய நலத்திட்டங்களை பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் அவரை பாராட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த நிலைமையில் அவர் மேலும் ஒரு சில விஷயங்களை அறிவிச்சிருக்காரு என்னன்னு பார்த்தா விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் நகை கடன்கள் வாங்கியிருப்பாங்க அதில் ஆறு சவரன்கள் வரையுமே விவசாயிகளோட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு இப்போது ஒரு குறிப்பிட்ட சவரன் வரையுமே விவசாயிகள் நகைகளை அடகு வச்சு கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருப்பாங்க அதில் ஆறு சவரன் வரையும் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பானது மேலும் விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் பெற்ற பெண்களோட எல்லா கடன்களுமே தள்ளுபடி செய்யப்பட போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இந்த விஷயம் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன் இந்த விஷயத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதியன் நூத்தி பத்தின் கீழ கிராமப்புறங்கள்லையும் நகர்ப்புறங்கள்லையும் குடிசை பகுதிகளிலையும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை செயல்படுத்துறதுல மகளிர் சுய குழுக்கள் பெரும் பங்காற்றி வருது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செயலலிதா பெண்கள் சுய குழுக்களை ஆரம்பித்தாங்க அதன் மூலமா சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு மகத்தான வழிவகுத்தாங்க இன்றைய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுய குழுக்கள் இருக்கு அதில் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் உறுப்பினராக இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா பேருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்ப மக்கள் தான் இதன் காரணமாக அவங்களுக்கு கடன்களும் கொடுக்கப்பட்டது அந்த கடன்களை வச்சு அவங்க பொருளாதார மேம்பாட்டை அதிகரிச்சுக்கிட்டாங்க சிறு தொழில் பண்ணாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிட்டாங்க இதனால நிறைய பெண்கள் பயனடைஞ்சாங்க ஆனால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தாக்கம் வந்து பல நபர்களுக்கும் இல்லை ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்ததுனால சொந்த கடைகளை கூட திறக்க முடியாமல் அவதிப்பட்டாங்க அது ஏழை எளிய மக்களும் ரொம்ப பெரிய அவதிக்கு உள்ளானாங்க நிறைய பெண்கள் வேலைக்கு போகாம வீட்ல வறுமையில வாடிட்டு வந்தாங்க அதனால பெண்களால் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பெற்ற கடன்களை திரும்ப செலுத்த முடியாது அதனால தான் அவங்களுக்கு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பானது மகளிர் சுய உதவி குழுக்களில் கடன் பெற்ற பெண்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெண்கள் சார்பாக நன்றிகளையும் தெரிவிச்சிட்டு வந்துட்ருக்காங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகளால் அவருக்கு ஆதரவுகள் இன்னும் அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்